வணக்கம் நேர்களே இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கியம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட பேசுவதற்கு பல்வேறு பட்ட விடயங்கள் இருக்கின்றன அந்த வகையில் முதலாவதாக வளமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் தான் போகின்றோம் பருப்பு போன்ற பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இருபது சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது பிறந்த கணக்குகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய வங்கி அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு பாரியளவில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் குறைக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் அதேவேளை ஒரே கிலோ பரப்பின் விலை சுமார் நூற்றி ஐம்பது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு கியூஆர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அந்த முறை இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்திய பயனர்களுக்கான எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக கியூஆர் பதிவுகளை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேற்கொள்ள முடியாது என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கின்றார் கரணி அமைப்பில் ஏற்பட்டு பராமரிப்பு பணி காரணமாகவே இந்த இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் கியூஆர் குறியீட்டில் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் இது ஒரு புறமுறைக்கு தற்போது நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்றின் பரவல் மிக வேகமாக பரவி வருகின்றது அந்த வகையில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளிலும் கொரோனா உபதரிவு ஒன்று வேகமாக பரவுவதாக ஸ்ரீ ஜெயவர்திரபுர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒவ்வாறு நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறை பிரிவு தெரிவித்திருக்கின்றது கொரோனா நோயாளிகளின் மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் இருபது மாதிரிகளில் இந்த புதிய உபதிரிவு கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த பிரிவின் விசேட வைத்தியர் சந்திம் ஜீவந்திர தெரிவித்திருக்கின்றார் டிந்த கொரோனா உபதரிப்பானது கொழும்பில் வேகமாக பரவுகின்றதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இந்நிலையில் மேலும் சில கொரோனா நோயாளர்களின் மாதிரிகள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன குறித்த வைரஸ் தொடர்பான புதிய தகவல்களை அதன் பின்னர் கண்டறிய முடியும் எனவும் விசேட வைத்தியர் சந்திம்ம ஜீவந்திர மேலும் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தற்போது சிங்கப்பூரில் இருக்கின்றார் தற்போது சிங்கப்பூரிடம் இலங்கை மன்றாடுவதாக ஒரு தகவல் வெளியாகி அதாவது சிங்கப்பூரில் தங்கியுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசா காலம் மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் சிங்கப்பூர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விசா முடிவடைந்ததும் நாடு திரும்ப வேண்டிய நிலையில் முன்னாள் ஜனாதிபதி காணப்பட்டார் இருப்பினும் இலங்கை அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளதைத் தொடர்ந்து கோற்றாபய ராஜபக்ஷ மேலும் இரண்டு வாரம் சிங்கப்பூரில் தங்கியிருப்பார் எனவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது அதேவேளை விசா முடிவடைந்தால் கோட்ராபய ராஜபக்ஷ விரைவில் நாடு திரும்ப உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக நாங்கள் எரிபொருள் வளங்களை சீரமைக்க புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது நாட்டில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கும் விநியோகிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் பொருத்தமான நிறுவனங்களை மதிப்பீடு செய்வதற்கும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சனு விஜயசகர தெரிவித்திருக்கின்றார் குறித்த குழு நேற்று நியமிக்கப்பட்டதாக அவர் டுவிட்டர் பதிவொன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி சிபெட்கோ மற்றும் லங்கா லங்காசி ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து எதிர்காலத்தில் இலங்கையில் எரிபொருள் விநியோகித்ததில் ஈடுபட்ட பல நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் இன்று கிடைக்கப்பட்ட பிரதான தகவல்களாக கருதப்படுகின்றன மேலும் இவை தவிர ஏனிய செய்திகளை எமது இரவு நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்